கிரீட்டிங்ஸ் எவ்ரிவன். நம்ம டெய்லி பேங்கிங் அண்ட் எஸ்எஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூல கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படிங்கிற பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வித் ஹூம் ஹேஸ் என்பிசிஐ ஜாயின்ட் ஹேண்ட்ஸ் ஃபார் கோஆபரேஷன் இன் த ஃபீல்ட் ஆஃப் பிளாக் செயின் அண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்பிசிஐ நேஷனல் பேமெண்ட்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா யார் கூட இந்த அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்கன்னா, நமக்கு இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் பெங்களூர் இவங்க கூட தான் இந்த ஒரு அக்ரிமெண்ட்டை போட்டிருக்காங்க. பிளாக் செயின் அண்ட் ஏஐயோட கோஆபரேஷன் அந்த ஃபீல்டில் கோஆபரேட் பண்ணுறதுக்காக சரிங்களா, கோஆபரேஷன் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ அடுத்தது, இன்ஸ்பேஸ் சேட்டலைட் அண்ட் பேலோட் டெக்னிக்கல் சென்டர் இஸ் லான்ச்ட் இன் விச் கண்ட்ரி அப்படிங்கிற கேட்டிருக்காங்க. ஸோ இன்ஸ்பேஸ் சேட்டலைட் அண்ட் பேலோட் சாரி வித் சிட்டி அப்படிங்கிற கேட்டிருக்காங்க. எந்த சிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு குஜராத்தில் இருக்க அகமதாபாத்தில் தான் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க சரிங்களா. ஸோ இன்ஸ்பேஸ் இன்னொரு விஷயமும் சமீபத்தில் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இன்ஸ்பேஸ் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய டிட்கோ அப்படிங்கிற இவங்களோட ஒரு எம்ஓயு சைன் பண்ணியிருக்காங்க. எம்ஓயு சைன் பண்ணி அந்த ஸ்டேட்டில் தமிழ்நாட்டில் வந்து நமக்கு ஸ்பேஸ் சார்ந்த விஷயங்களை வந்து ஸ்பேஸ் சார்ந்த இண்டஸ்ட்ரீஸை டெவலப் பண்ணுறதுக்காக ஒரு எம்ஓயு வந்து டிட்கோ கூடையும் சைன் பண்ணியிருக்காங்க சரிங்களா. ஸோ ரீசெண்டாக இன்ஸ்பேஸ் வந்து ரெண்டு இடத்துல நியூஸில் வந்திருக்காங்க. ஒன்று இந்த சேட்டலைட் அண்ட் பேலோட் டெக்னிக்கல் சென்டருக்காக அகமதாபாத்தில், அண்ட் தென் இந்த ஒரு எம்ஓயுக்காக சரியா. அடுத்தது, இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஏஐ டீச்சர்ஸ் நேம்டஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ என்ன நேம் அப்படின்னு பார்த்தோன்னா, ஐரிஸ் மைக்கா அப்படிங்கிறது வந்து நமக்கு வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ஏஐ சிஇஓ அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ஜெமினி அப்படிங்கிறது நமக்கு ஹே சரி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி கூகுளோட அந்த ஏஐ பிளாட்ஃபார்ம் தான் அந்த ஜெமினி அப்படிங்கிறது. வியோமத்ரா நமக்கு ககன்யானில் இருக்கக்கூடியது. ஓகேவா? ஸோ அடுத்தது, இந்த ஏஐ டீச்சர் அப்படிங்கிறது கேரளாவில் வந்திருக்கும் சரிங்களா. கேரளாவில் அட்டல் இனோவேஷன் மிஷனுக்கு கீழே பண்ணியிருப்பாங்க சரிங்களா. ஸோ அடுத்தது, விச் ஸ்டேட் ரீசென்ட்லி லான்ச்ட் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட் பேக்டு ஓடிடி பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. ஸோ யார் அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு கேரளா தான் பண்ணியிருப்பாங்க. சி ஸ்பேஸ் அப்படிங்கிறது தான் இந்த பிளாட்ஃபார்ம் பேர் சரிங்களா. ஸோ கேரளா கவர்மெண்ட் பேக் பண்ணுற ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்மும் இருக்குது. பே பண்ணி பேப்பர் வியூ அப்படிங்கிற அந்த ஒரு கான்செப்டில் கொண்டு வந்திருக்காங்க சரியா. ஸோ அடுத்தது, தமாஸ் சுல்யோக் ஹூ ஆர் சீன் இன் த நியூஸ் பிகேம் ஏ பிரசிடென்ட் ஆஃப் விச் கண்ட்ரி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எந்த கண்ட்ரியோட பிரசிடென்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, ஹங்கேரியோட பிரசிடென்ட். ஹங்கேரியை பற்றி நம்ம வேறு விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னா அதோட கேபிட்டல் தெரிஞ்சுக்கலாம். புடாபெஸ்ட் அப்படிங்கிறது தான் ஹங்கேரியோட கேபிட்டலாக இருக்குது. சென்ட்ரல் யூரோப்பில் இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரியாக இருக்குது சரிங்களா. ஸோ நம்ம இன்றைக்கி ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு ஃபைவ் க்வெஸ்சன் பார்த்துருக்கோம். நாளைக்கு இன்னொரு ஃபைவ் க்வெஸ்சனில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.